எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ செவன் இந்த கொஸ்டினுக்கு என்ன மீனிங்னா ஒரே டயக்ராமில் எலிப்ஸும் பேரபோலாம் கொடுத்துருக்குறாங்க அதில் எலிப்ஸோட ஈக்வேஷன் கொடுத்து பேரபோலாவோட ஈக்வேஷன் என்னன்னு கேட்குறாங்க அதுக்கு அவன் த்ரீ கண்டிஷன்ஸ் கொடுத்துக்கிறான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா இந்த எலிப்ஸ்ல இருக்கக்கூடிய ரைட் சைடு இருக்கக்கூடிய ஃபோக்கஸ் பேரபோலாக்கு போக்கஸ் ஆக்ட் பண்ணுது அப்போ எலிப்ஸோட ரைட் போக்கஸும் பேரபோலோட போக்கஸும் சேம் செகண்ட் கண்டிஷன் பேரபோலா ஓபன்ஸ் ரைட் வேர்ட்ஸ் தேர்ட் கண்டிஷன் அந்த பேரபோலாவுடைய வேர்டெக்ஸ் ஜீரோ கமா ஜீரோ இதுதான் இந்த கொஸ்டினுடைய மீனிங் ஃபர்ஸ்ட் லைன் பாரு ஈக்வேஷன் ஆஃப் எலிப்டிக்கல் பார்ட் ஆஃப் த சிஸ்டம் இஸ் கொடுத்துட்டான் எலிப்ஸோட ஈக்வேஷன் அடுத்தது இந்த பேரபோலிக் பார்ட் ஆஃப் த சிஸ்டம் ஹேஸ் போக்கஸ் இன் காமன் அதாவது இந்த பேரபோலாக்கு ஃபோக்கஸ் வருது அது என்னவா இருக்குது காமனா இருக்குது காமனாக்கு என்ன அது எலிப்ஸோட போக்கஸ் இருக்கு அது எப்படிப்பட்ட ஃபோக்கஸ் வித் த ரைட் போக்கஸ் ஆஃப் த எலிப்ஸ் எலிப்ஸ்ல இருக்கக்கூடிய ரைட் சைட் இருக்கக்கூடிய ஃபோக்கஸ் இந்த பேரபோலாக்கு போக்கஸ் ஆக்ட் பண்ணுது the vertex of the parabola is at origin இந்த the parabola a vertex origin la irukku and the parabola opens to the right the parabola opens rightwards determine the equation of the parabola இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல பேராபோலாவுக்கு ஈக்வேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இந்த எலிப்ஸோட ஈக்வேஷனை பார்க்கலாம் இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இருக்கு நியூமரேட்ல பாரு பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அந்த சைடு ஈக்குவல் டு ஒன் இப்போ இதுல எலிப்ஸ்ல என்னைக்குமே பிக்கஸ்ட் டினாமினேட்டர் தான் டைப் தீர்மானிக்கு நைன் சிக்ஸ்டீன் எது பிக்கஸ்ட் 16. அதோட நியூமரேட்டர் x. அப்ப மேஜர் ஆக்சிஸ் இஸ் அலாங் x ஆக்சிஸ். அந்த மேஜர் ஆக்சிஸ் மேல தான் 7 பாயிண்ட்ஸ் ஒரு சென்டர், ரெண்டு ஃபோக்கஸ், ரெண்டு வெர்டிசஸ், டைரக்டரிஸஸ் பாஸ் பண்ணக்கூடிய அந்த z, z டேஷ். நம்ம சம்ல ஃபோக்கஸ் பத்தி பேசுறாங்க. அதனால ஃபோக்கஸ் எடுத்துக்கலாம். ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் x ஆக்சிஸ் மேல இருக்கு. அப்ப அந்த x ஆக்சிஸ் மேல ரெண்டு ஃபோக்கஸ் வரும். என்னைக்குமே கர்வோட வளைவுக்குள்ள தான் ஃபோக்கஸ் வரும். அப்ப இது ஒரு ஃபோக்கஸ் f1.

ஸ்மாலஸ்ட் டினாமினேட்டர் தான் பி ஸ்கொயர் அப்ப இங்க நைன் நைன் தான் பி ஸ்கொயர் என்ன வேணும் சி வேணும் ஒரு ரிலேஷன் இருக்குது சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அதே ஹைப்பர் போலா வருதா சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இது எலிப்ஸ் அதனால சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் டைரக்டா இருக்குது சிக்ஸ்டீன் மைனஸ் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் டைரக்டா என்ன இருக்கு நைன் சிக்ஸ்டீன் மைனஸ் நைன் செவன் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு செவன் ஸ்கொயர் அங்க போனா ஸ்கொயர் ரூட் சி டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் செவன் பிளஸ் ஆர் மைனஸ் வேண்டாம் ஏன்னா எலிப்ஸ் ஹைப்பர் போல பொறுத்த வரைக்கும் ஏ என்னைக்கு என்னவா இருக்கு பாசிட்டிவா இருக்கு அதனால பிளஸ் ஆர் மைனஸ் யூஸ் பண்ணல இப்ப ரெண்டு போக்கஸ் எழுதிக்கலாம் எஃப் ஒன் சி கமா ஜீரோ சி என்ன கண்டுபிடிச்சோம் ரூட் செவன் கமா ஜீரோ அடுத்தது எஃப் டூ மைனஸ் சி சிங்கிறது ரூட் செவன் கமா ஜீரோ இப்போ பேரபோலாக்குவேஷன் வேணும் சோ லெட் அஸ் கன்சிடர் பேரபோலா என்ன கொடுத்திருந்தாங்க வேர்டெக்ஸ் ஆஃப் த பேரபோலா இஸ் அட் ஆரிஜின் அப்ப வேர்டெக்ஸ் ஜீரோ கமா ஜீரோ அடுத்தது இந்த ரெண்டு ஃபோக்கஸ்ல ரைட் சைடு இருக்கக்கூடிய ஃபோக்கஸ் அதாவது இந்த எலிப்ஸோடைய ரெண்டு போக்கஸ்ல ரைட் சைடு இருக்கக்கூடிய ஃபோக்கஸ் பேரபோலாக்கு ஃபோக்கஸ் ஆக்ட் பண்ணுது அப்ப எஃப் ஒன் தான் இந்த பேரபோலாவுடைய ஃபோக்கஸ் நம்ம இங்க எஃப் ஒன் எடுத்துக்கிறோம் என்னது சி கமா ஜீரோ அதாவது ரூட் செவன் கமா ஜீரோ ரூட் செவன் கமா ஜீரோ ஏ அதை எடுக்காம இதை எடுத்துக்கிறோம் ரைட் சைடு ஃபோக்கஸ் தான் பேரபோலாக்கு எடுக்கணும்னு கொஸ்டின்ல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க இப்போ ரெண்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம்

parabola இது என்ன டைப் ஓபன் ரைட் வேர்டு அப்ப உள்ளுக்குள்ள எக்ஸ் உள்ளுக்குள்ள எக்ஸ் இருந்தா போர் ஏ எக்ஸ் அது பாசிட்டிவ் சைடு பிளஸ் போர் ஏ எக்ஸ் இல்ல லெட்டர் ஒய் அப்போ ஒய் ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலா எக்ஸ் மைனஸ் ஹெச் என்னைக்குமே ஒய்க்கு பதிலா ஒய் மைனஸ் கே இப்போ தெரிஞ்சதுல ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் கே கேங்கிறது ஜீரோ அப்போ ஒய் மைனஸ் ஜீரோ ஒய் ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டூ ஏங்கிறது ரூட் செவன் அப்போ ஏங்கிறது ரூட் செவன் ஃபோர் ரூட் செவன் இன் டூ ஹெச்ங்கிறது ஜீரோ எக்ஸ் மைனஸ் ஜீரோ எக்ஸ் அப்போ எக்ஸ் நினைக்கலாம் இதுதான் பேரபோலாவுடைய ஈக்வேசன்